السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات، صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏக வல்லவனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள், சாலிஹான மொமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான நிகழ்வின் இறுதி கட்டத்திலே நாம் முதாக்கராவுடைய நிகழ்விலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கஷ்டங்களை நீக்கி நோயில்லாத, கடன் இல்லாத, ஆபத்துகள் இல்லாத நீண்ட ஆயுளை ரஹ்மானேயா அல்லாஹ் எவரிடமும் கையேந்தாமல் கஷ்டப்படாமல் வாழ வைப்பாயாக. அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புப்படுத்திய, மேன்மைப்படுத்திய, மகத்துவப்படுத்தியவர்களில் பொதுவான ஒரு நியதி, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தியவர்களில் ஒரு கூட்டம்தான் அறிவாளிகள் என்ற ஒரு கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கெல்லாம் அறிவை, ஞானத்தை, பகுமை, விளப்பத்தை கொடுக்கிறானோ, அவர்கள் உலகத்தில் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்து சாதாரணமாகவே மரணித்தாலும் அவரை உலகமெல்லாம் பேசக்கூடிய வரலாறை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கெல்லாம் அறிவை கொண்டு அவர்களை ஒளிமயப்படுத்துகிறானோ, அவர்கள் உலகத்தில் மறைந்தாலும் அவர்களை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் சொல்லுவார்கள், ஒரு ஆலிம், மார்க்கத்தை படித்த, மார்க்கத்தை விளங்கிய ஒரு ஆலிம், அவர் மரணித்தாலும் அவருடைய உடம்பு தான் மரணிக்கிறதை ஒழிய அவர் மரணிக்கவில்லை. காரணம் என்ன? அவரை பற்றி உலகமெல்லாம் பேசி கதைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் நாம் பணத்தால், செல்வத்தால் உயர்வு பெறுவதா அல்லது அறிவால் உயர்வு பெறுவதா என்று கேட்டால், கண்டிப்பாக அறிவால் உயர்வு பெறத்தான் நாம் முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சொல்லுவான், யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் நின்றும் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், இவர்களுக்கெல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டதோ, அறிவு விளப்பங்கள் கொடுக்கப்பட்டதோ, அவர்களையெல்லாம் அல்லாஹு தரஜாத், அந்தஸ்துக்களால் உயர்த்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அழகாக சொல்லி தருகிறான். அப்படி பார்க்கும்போது உலகத்திலே இவர்களெல்லாம் அறிவுகள், ஞானங்கள் கொடுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாஹு இடத்திலே உயர்ந்தவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். நம்முடைய இந்த ஊரை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த ஊரிலே வந்து வாழ்ந்தவர்கள், வந்திருந்த உலமாக்கள் அல்லது வந்திருந்த அறிவு ஞானிகள் அல்லது இந்த ஊரை சார்ந்த அறிவாளிகள் என்று இவர்களெல்லாம் காணப்படுகிறார்களோ, அவர்கள் இன்று வரை ஞாபகப்படுத்தப்படுவார்கள். அதுதான் உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த அறிவு ஞானத்துக்கு அவர்களே இல்லாவிட்டாலும் அவர்கள் இன்று பேசப்படுவார்கள், புகழப்படுவார்கள். என்ன காரணம்? அவருடைய அறிவுக்கு கிடைத்த பரிசு. உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அறிவுகளை கொண்டு மேன்மைப்படுவதுதான் சிறந்தது. அதைத்தான்
நபிமார்கள் எல்லாம் உலகத்திலே வந்து நபிமார்கள் எல்லோரும் உலகத்தில் போதனைகள் செய்து நபிமார்கள் எல்லாம் இன்று உயர்வு பெற்றார்கள் என்றால் நபிமார்கள் அடிப்படையிலே அறிவாளிகளாக காணப்பட்டார்கள். உலகத்திலே அறிவாளிகளாக காணப்படக்கூடிய அந்த நபிமார்கள் தான் அந்த காலத்திலே வாழ்ந்த பிரச்சனைகளை சமாளித்து அந்த காலத்திலே அவர்கள் என்னென்ன முறைகளில் ஃபித்னாக்களை குழப்பங்களை கையாள வேண்டுமோ அந்தந்த முறைகளில் கையாண்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்று உலகத்திலே பார்க்கலாம் சஹாபிகள் என்ற ஒரு கூட்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்தவர்களை அதற்கு வரை விளக்கணங்கள் எல்லாம் நீளமாக காணப்படுகிறது. இருந்தாலும் சஹாபிகள் என்றால் யார் என்று வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்தவர்களை எல்லாம் சஹாபிகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த சஹாபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கடைசி ஹஜ்ஜும் முதல் ஹஜ்ஜும் ஆகிய தன்னுடைய ஹஜ்ஜிலே கடைசி அரஃபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுதுபா பிரசங்கம் செய்கிறார்கள். தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்துக்கு மேலால் ஏறி ஹுதுபா பிரசங்கம் செய்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய இமாம்களுடைய கணக்கின்படி அன்று 100,000 விட சஹாபிகள் அந்த இடத்திலே கூடுதலாக காணப்பட்டார்கள். அத்தகைய சஹாபிகளுடைய பட்டியல்களும் பெயர்களும் நம்முடைய கைகளிலே இருக்கிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறதா? இன்றைய சமுதாயம் யாரை குறித்து பேசுகிறது, யாரு குறித்து இன்று உலகம் தலை தூக்கி கதைத்துக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இவர்களெல்லாம் யாரெல்லாம் அறிவு ஞானங்கள் உயர்வாக கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள் தான் சஹாபிகளிலே கூட உயர்வாக பேசப்படுகிறார்கள். அதனால் எல்லா சஹாபிகளும் சிறந்தவர்கள் தான், மகத்துவம் பெற்றவர்கள் தான், அதில் எந்த குறையும் கிடையாது. அதனால் தான் அறிவிப்பாளர்கள் என்று வரும்போது அறிவிப்பாளர்களிலே பிரச்சனை ஏற்பட்டால் ஹதீஸ் லைஃப் ஆகிவிடுகிறது. ஆனால் அறிவிப்பாளர்கள் குறித்து இவர் நம்பிக்கையானவரா இல்லையா என்று பேசும் அறிஞர்கள் சஹாபி என்று வந்தால் இவர் நம்பிக்கையானவரா இல்லையா என்று பேச மாட்டார்கள், சஹாபி என்று மட்டும்தான் சொல்லுவார்கள். இவர் நம்பிக்கையானவரா இல்லையா என்ற வட்டாரத்துக்குள்ளே செல்ல மாட்டார்கள், இவர் சஹாபி அவ்வளவுதான், முடிந்து விட்டது. ஏன், எல்லா சஹாபிகளும் நீதமானவர்கள் தான், அதுதான் அதனுடைய முடிவு. ஆனால் அந்த சஹாபிகளிலே கூட இவர்களெல்லாம் இல்முக்காக அறிவுக்காக தன்னை கஷ்டப்படுத்தி தன்னை வருத்தி கொண்டு சஹாபிகள் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு சேவைகளை செய்து உலகத்தில் பாடுபட்டாலும் சிலர்கள் எல்லாம் அறிவுக்காக அறிவு ஞானத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்களோ அவர்கள் இன்றும் பேசப்படுகிறார்கள். தபூக்கு பின்னால் இஸ்லாத்திலே வந்தவர்கள் தான் சைதுனா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்வர்கள். வரலாற்றிலே இன்று அபூ ஹுரைரா என்ற சொல்லை சொல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் ரதியல்லாஹு. இன்று சஹாபிகளிலே அதிகமான ஹதீதை அறிவித்தவர்களுடைய பட்டியலிலே அவருடைய பெயரும் இருக்கிறது. இவர் என்ன செய்தார், அறிவுக்காக வேண்டிய தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக ஏழ்மையாக வாழ்ந்த சஹாபியாக இருந்தாலும் ஏழ்மையாகவே இருந்து தன் கதி பெருமானாருடைய திண்ணை தான் என்று வாழ்ந்தவர் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்வர்கள். இல்மிலே உயர்ந்து காணப்பட்டார்கள். இன்று வரலாற்றை தேடி பாருங்கள், சஹாபிகளுடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்க்கும் போது சஹாபிகளிலே வயதிலே மூத்த சஹாபிகள் காணப்பட்டார்கள். இஸ்லாத்துக்குள்ளே வரும்போதே வயதில் மூத்தவர்களாக காணப்பட்டார்கள். அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்வர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வரும்போதே அவர் மக்காவிலே ஒரு தலைவராக இருந்தார்கள். ஆனால் இன்று வரலாற்றிலே சில சஹாபிகளை குறித்து பேசப்படும் போது அந்த சஹாபிகள் வயதிலே ரொம்ப குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் வரலாற்றிலே அவர்களுக்கு இடம் இருக்கிறது, பேசப்படுகிறார்கள். யார், உதாரணமாக சொல்லலாம் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்வர்கள் வரலாற்றிலே இன்று பேசப்படக்கூடியவர். ஆனால் அவர் ஒரு சின்ன சஹாபியாக இருந்தவர், வயதிலே குறைந்தவராக இருந்தவர், ஆனால் அறிவாளியாக அவர் காணப்பட்டார். அறிவு அவரை உயர்த்தியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு ஒரு அறிவை அவர்களுக்கு கொடுத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக, அவர்களுடைய துஆவின் மூலமாக அந்த அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்வர்களுடைய மகன்மார்களிலே இன்று வரலாறு பேசும் ஒரு மகன் யார், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு. இப்னு உமர் இப்னு உமர் என்று வந்தாலே அது அப்துல்லா தான் ரழியல்லாஹு. காரணம் என்ன, அறிவிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள், மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தார்கள். அதனால் தான் புகாரியிலே ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். சஹாபிகளிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு பதிலை எதிர்பார்த்தார்கள். சில கட்டங்களிலே அது நடக்கும், அந்த வகுப்பு பெருமானாருடைய வகுப்பிலே அது பல கட்டங்களிலே அவ்வாறு நடக்கும். சில கட்டத்திலே இதை தெரியுமா என்று கேட்டால் அல்லாஹு வரசூலுஹு ஆலம் என்று பெருமானாரிடத்திலே சாட்டி விடுவார்கள், பதில் சொல்ல மாட்டார்கள். பெருமானார் அதற்குரிய பதிலை சொல்லுவார்கள். சில கட்டத்திலே பதிலை எதிர்பார்ப்பார்கள். ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்,
பதில் சஹாபிகளிடத்திலே இருந்து வருகிறது, ஆனால் சரியான பதில் வரவில்லை. முன்னால் பெரும் சஹாபிகள் காணப்படுகிறார்கள், சரியான பதில் வரவில்லை. புகாரியிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. பின்னால் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், சின்னவர் தான், வயதிலே குறைந்தவர் தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள் அந்த ஹதீஸை அவர் புகாரியிலே அவர்தான் அறிவிக்கிறார். நான் அவர் சொல்லுகிறார், எனக்கு நன்றாக பதில் தெரியும், நான் சொல்லாமல் இருந்தேன். காரணம், என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் முன்னால் இருக்கிறார்கள். அறிவு இருந்தாலும் பணிவு தேவை என்பதை சொல்லி தருகிறார்கள். நான் உமர் இருப்பதினால் ரலியல்லாஹு அன்ஹு, என் தந்தை உமர் இருப்பதினால் நான் வாயை மூடிக்கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதிலை சொல்லும் போது, நான் நினைத்ததுதான் பதிலாக வருகிறது என்று நான் யோசித்தேன். என்ன காரணம், அவ்வளவு அறிவிலே சிறந்தவராக காணப்பட்டார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் கடைசியாக கத்தியால் குத்தப்பட்டு, விசக்கத்தியால் குத்தப்பட்டு, சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹுவர்கள் வஃபாத் ஆகும் போது யாரையும் ஹலீபாவாக நியமிக்கவில்லை. முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் ஹலீபாவாக நியமிக்கப்பட்டது எவ்வாறு? முடியாது முடியாது என்று ஒதுங்கினார்கள். அங்கே சஹாபிகளுக்கு மத்தியிலே யாரை நியமிப்பது, யார் தலைவர், யார் ஹலீபா என்ற ஒரு பதட்ட நிலைமை ஏற்படும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய கையை பிடித்து, நான் உங்களை ஹலீபாவாக ஏற்று பையத்து செய்து கொண்டேன் என்றார்கள். உடனே எல்லோரும் வந்து பையத்து செய்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் வஃபாத் ஆகும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை ஹலீபாவாக நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொன்னார்கள், நன்றாக கவனிக்க வேண்டிய செய்தி, நான் யாரையும் ஹலீபாவாக நான் நியமிக்க மாட்டேன், நான் யாரையும் ஹலீபாவாக நியமிக்க மாட்டேன். கத்தி குத்துப்பட்டு தன்னுடைய கடைசி கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இருக்கும் போது சொன்னார்கள், நான் யாரையும் ஹலீபாவாக நியமிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆலோசனை குழு என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். உருவாக்கிவிட்டு சொன்னார்கள், இந்த ஆலோசனை குழுவிலே இவர் 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 என்று மூத்த சஹாபிகளை, அறிவு நிறைந்த சஹாபிகளை அந்த கூட்டத்திலே சேர்த்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சேர்த்து விட்டு சொன்னார்கள், என் மகன் அப்துல்லாவையும் அதில் சேர்த்துக் கொள்ளுங்கள், சின்னவராக இருந்தார், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் சொன்னார்கள், ஒருபோதும் என் மகனிடத்தில் ஆட்சியை கொடுத்து விடாதீர்கள் என்றார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் இந்த கட்டத்திலே மகனை அந்த ஆலோசனை குழுவில் சேர்த்த காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு அறிவாளியாக காணப்பட்டார், அறிவிலே சிறந்தவராக காணப்பட்டார். உங்கள் பாடசாலையை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹுமைசரா பாடசாலை. இந்த பாடசாலையில் எத்தனை வகுப்புகள் காணப்படுகிறது, எத்தனை வகுப்புகளில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், அதிலே ஆசிரியர்களுக்கு பிடித்த, பழைய மாணவர்களுக்கு பிடித்த, அல்லது கல்வி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிடித்தவர்கள் அந்தந்த வகுப்பிலே யார், எவர்கள் கெட்டிக்காரர்களோ அவர்களைத்தான் பிடிக்கும். இது உலக நியதி. எவர்களுக்கு வளப்பம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களை பிடிக்கும். அது மதரசாவாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், சாதாரண பள்ளிக்கூடம் அல்லது பாடசாலை, எங்காக இருந்தாலும் எவர்கள் அறிவின் மூலமாக சிறப்பு பெறுகிறார்களோ, அறிவை அதிகரித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் உலகத்திலே மறைந்தாலும் மரணித்தாலும் இன்று உலகம் அவர்களை பேசிக்கொண்டே இருக்கும், அவர்கள் குறித்து வரலாறுகள் சொல்லிக்கொண்டே இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் எங்கே பிறந்தார்கள்? பலஸ்தீனிலே பிறந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் உலகமெல்லாம் அறிவை பரப்பி இன்று உலகமெல்லாம் அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. யார் அவர்? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்றவர்கள் சாதாரணமாக இருந்தாலும் இன்று உலகம் பேசக்கூடிய அளவுக்கு அறிவாளியாக இருந்தார்கள். நான் இன்றைய செய்தியில் கதாநாயகருக்குள் இன்னும் நுழையவில்லை. இன்றைய நாளில் யாரை பற்றி பேச இருக்கிறது என்ற ஆவல் உங்கள் கண்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் நிறைந்து காணப்படுகிறது. இருந்தாலும் அதற்கு முன்னால், நான் நுழைய முன்னால் சொல்ல வரக்கூடிய செய்தி, நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவருக்கும் நான் யாரை பற்றி பேச இருக்கிறேனோ அவருக்கும் இந்த சம்பந்தம் நிறையவே இருந்தது. வரலாற்றை தேடி பார்க்கும் போது நிறைந்து காணப்படுகிறது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், எங்கே முதியவர்கள், வாலிபர்கள், பாடசாலைகளிலே படிக்கக்கூடியவர்கள், மதரசாவை சார்ந்த மாணவர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், இப்பொழுது உங்கள் நோக்கம் பணம் அல்ல. இப்பொழுது உங்கள் நோக்கம் பணமாக இருக்கக்கூடாது. பணத்தை சம்பாதிக்கும் நோக்கம் பாடசாலை படிப்பை முடித்து அறிவை பூர்த்தி செய்யும் வரை பணம் நோக்கமாக இருக்கக்கூடாது. அறிவுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால்,
என் மகன் அறிவால் நிறைந்திருக்கிறானா பணத்தால் நிறைந்திருக்கிறானா? அறிவால் நிறைந்திருந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். பணம் என்பது அரபியிலே சொல்லுவார்கள் மால் என்றுதான் பணத்துக்கு சொல்லுவாங்க. மால் என்றா என்ன தெரியுமா? சாயக்கூடியது, இன்று இங்கு இருக்கும் நாளை அங்கே சாய்ந்து விடும். பணம் என்பது அவ்வாறுதான். அரபியிலே தங்கத்துக்கு தஹபு என்று சொல்லுவார்கள். தஹப் தஹப் என்றால் போயிட்டான் என்ற அர்த்தம். போயிட்டான் என்றா என்ன அர்த்தம்? எந்த நாளும் கையில இருக்காது, அது போகும், அது போய்விடும், நிக்காது. பணம் என்பது சாயக்கூடியது, சாய்ந்து விடும். இன்று என் கையிலே, நாளை அடுத்தவன் கையிலே. காலையிலே காலை சாப்பாடு வாங்குவதற்காக கடைக்கு சென்றோம், கடைக்காரனுடைய கையிலே அந்த சல்லி காணப்படுகிறது, பணம் காணப்படுகிறது. அறிவின் மூலமாக நம்மை அழகுபடுத்தினால் மாத்திரம் உலகத்திலே நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அறிவாளிகளுக்கு முக்கியத்துவங்கள். அறிவுகள் எங்கெங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைய காலங்களிலே என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? அறிவு முழுதாக படித்து கொடுக்கப்படுவதில்லை. அறிவை படிக்கும் ஆசைகளும் நம்மிடத்திலே இல்லை. அறிவை தேடும் எண்ணம் பிள்ளைகளுக்கும் இல்லை, பெற்றோர்களுக்கும் அந்த ஆசை வரமாட்டிருக்கிறது. அதனால் நாம் சொல்வதாக இருந்தால், நம்ம மொழியில் சொல்றதாக இருந்தால், எல்லாரும் அறவாசி தான் படிச்சிருக்கிறான். அறவாசி படித்தா நம்ம எப்படி சொல்லுவோம்? அறப்படித்தவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அறப்படித்தவன்னா அறவாசி படித்தவன், அறை படித்தவன்டா அறப்படித்தவன் சொல்லுவாங்கல்ல. ஏன் நிலைமை இன்னைக்கு எல்லாவற்றிலும் அவ்வாறு தான் காணப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸுடைய விடயத்திலே அறப்படித்ததினால் தான் மார்க்கம் சீரழிந்து விட்டது. முழுமையான படிப்பு இல்லை, அறப்படிப்பு. முழுமையான படிப்பை படித்தவர்கள் யார்? இமாம்கள், அறிவாளிகள். அந்த காலத்தில் இருந்த ஃபுகஹாக்கள் முழு படிப்பை படித்தார்கள். இன்று அறப்படிப்பு, அதனால் மார்க்கம் அறப்படிப்பாக மாறிவிட்டது. அதனால் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதனால் தான் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் 100,000 சம்பாதிக்கிறான், 100,000 சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு. அதை விட ஒரு நாளைக்கு அவன் அறிவு சார்ந்த பல விடயங்களை படிக்கிறான் என்றால், அந்த 100,000 விட இவனுடைய அறிவு மேலானது. சில பேர்கள் படித்துக்கொண்டே இருப்பார்கள். படித்துக்கொண்டே இருக்கும் போது, என்னடா நான் எல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமாடா, நான் எல்லாம் பாடசாலையில் அறவாசியில் நின்று என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? அவன் படிச்சுட்டே இருப்பான். படிச்சுட்டே இருந்து படிப்பை முடித்து கொண்டதன் பின்னால் அவன் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். இவன் இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு வெயிலில் திரிந்து தள்ளாடி திரிந்து சம்பாதித்த பணங்களை எல்லாம் 1 மாதம் 2 மாதத்திலே சம்பாதித்து முடித்து விடுவான். ஏன்? காரணம், அவனுடைய அறிவு அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கிறது. அதனால் அறிவுதான் உலகத்திலே முக்கியமானது. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தான் நாம் சிறப்பானவர்களாக, சிறப்பு பெற்றவர்களாக இருக்க முடியுமே ஒழிய, பணமோ செல்வங்களோ புகழ்களோ சொத்துக்களோ நம்மை அழகுபடுத்தினால், நமக்கு ஒரு தேவையாக மாறிவிட்டால், உலகத்திலே நாம் தாழ்ந்தவர்களாக, தரம் தாழ்ந்தவர்களாக, உலகத்திலே எந்த ஒன்றையும் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக நாம் மாறிவிடுவோம். இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹதீதை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கடைசி காலமாகும் போது இந்த பூமியிலே இருந்து இந்த அறிவு தூக்கப்படும் என்றார்கள். இந்த அறிவு தூக்கப்படும், கண்டிப்பாக நடக்கும். புகாரியுடைய ரிவாயத், இந்த அறிவு இல்லாமலாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் இல்லாமலாகிவிடும், ஹதீதுகள் இல்லாமலாகிவிடும். இன்னைக்கு அறிவு இல்லாமல் போறண்டா, குர்ஆனும் ஹதீதும் இல்லாமலாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆனால் அறிவு இல்லாமல் போகும். இன்றைக்கு குர்ஆனும் ஹதீதும் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் தான் எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. கம்ப்யூட்டர்ல வேணுமா, போன்ல வேணுமா, லேப்டாப்ல வேணுமா, டெப்ல வேணுமா, எல்லாவற்றிலும் குர்ஆன் ஹதீஸ். மட்டுமல்ல, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் வேணுமா, சிங்களத்தில் வேணுமா, தமிழில் வேணுமா, இவ்வளவு இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அறிவு தூக்கப்படும். இது என்னங்க கொடுமையா இருக்குது? இவ்வளோ வசதிகள் இருந்தும், இவ்வளோ படிக்க முறிந்தும், இவ்வளோ படிப்புகள் உலகத்தில் இருந்தும் அறிவு தூக்கப்படுமா? ஆம், தூக்கப்படும். எப்படி தெரியுமா? பிகபிலில் உலமா, நல்ல அறிஞர்களை அல்லாஹ் மௌத்தாக்க செய்து விடுவான். நல்ல அறிஞர்கள் உலகத்தில் மௌத்தாக்கப்பட்டு விட்டால் குர்ஆன் இருந்தும் வேலை இல்லை, ஹதீஸ் இருந்தும் வேலை இல்லை. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன் இருந்தும் ஹதீஸ் இருந்தும் மனிதன் விளங்க தெரியாதவனாக இருப்பான்.
நல்ல உலமாக்கள் மூத்தாகி விடுவார்கள், உலகத்திலே காலமாகி விடுவார்கள், இல்லாமலாகி விடுவார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் இத்தகதன் நாசு ருஹுசன் ஜுஹாலா, அறிவில்லாதவர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அறிவில்லாதவர்கள் தான் தலைவர்கள். என்னுடைய தலைவர் நீ, உன்னுடைய தலைவர் நான், நாசமாகிவிடும். என்ன செய்வார்கள்? நீ தலைவனா, நான் உன்னிடத்தில் சட்டம் கேட்டு வருகிறேன். அவனிடத்தில் சட்டம் கேட்கப்படும். அறிவில்லாமல் அவன் ஃபத்வா கொடுப்பான், அவனும் வழிகட்டு அடுத்தவனையும் வழிகெடுப்பான். குர்ஆன் ஹதீஸும் இப்போ அப்படித்தான் இருக்கும், அப்படியே இருக்கும். மொழிபெயர்ப்பு வேணுமா, ஆங்கிலத்தில் வேணுமா, சிங்களத்தில் வேணுமா, எல்லாத்திலையும் இருக்கும். ஆனால் அறிவு இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். அதனால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த குர்ஆனுடைய அறிவாக இருக்கலாம், மார்க்கத்துடைய சட்டங்களாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் உலகத்திலே பரிபூரணமான அறிவுகள் கொடுக்கப்பட்ட பரிபூரணமான அறிஞர்கள் உலகத்தில் என்ன சொல்லிவிட்டு சென்றார்களோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. உலகத்தில் நான் இன்றைக்கு கிளம்பி ஒரு ஃபத்வாவை உங்களுக்கு முன்னால சுய விருப்பமாக நான் சொன்னால், இந்த பள்ளியில நீங்களே எழும்பி எனக்கு சொல்லுங்க நீ ஒரு பொய்யனு சொல்லுங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏன்? நான் கூட ஃபத்வாவுக்கு தகுதியானவன் அல்ல. அப்ப நீங்க சட்டம் கேட்டா என்னங்க சொல்றீங்க? நான் சொல்வது அறிஞர்களான ஷாஃபி இமாம் போன்ற பெரும் அறிவு கடல்கள் எழுதிவிட்ட சட்டத்தை சொல்லுகிறேன். ஒரு சட்டத்தை நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க, ஹஜ்ரத் இது நீங்களா ஆராய்ச்சி செய்ததா, அல்லது ஷாஃபி மதுஹபுடைய இமாம்களுடைய சட்டமா, குர்ஆன் ஹதீஸிலிருந்து? நான் ஏண்ட சட்டம் என்று சொன்னால் என்னை பொய்யன் என்று சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஒரு காலமும் அது எங்களுடைய சட்டமாக அமையாது. ஏன்? அந்த தகைமை தகுதி எங்களுக்கு கிடையாது. வரலாற்றிலே பார்க்கலாம், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் 1,000,000 ஹதீதுகளை மனப்பாடம் செய்தார்கள். 1,000,000 ஹதீதுகள் மனப்பாடம் செய்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் ஹதீதிலிருந்து சட்டம் எடுக்கும் முறை எங்களுக்கு தெரியாது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் எடுக்கும் முறை எங்களுக்கு தெரியாது. எது வரைக்கும் தெரியுமா? ஷாஃபி இமாம் வந்து அதை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்ற முறை சொல்லித்தரப்படும் வரை எங்களுக்கு தெரியாது. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் அறிவிலே தேர்ச்சி பெற்றவர்களாக சிறந்தவர்களாக காணப்பட்டார்கள் என்றால், அதுதான் அறிவுடைய மகத்துவம். அல்லாஹ் அவர்களை அறிவை கொண்டு அழகுபடுத்தி நமக்கு சட்டங்களாக தந்திருக்கிறான். ஹைர் விஷயத்துக்குள்ள வாங்க. இன்றைய நாள் இந்த இடத்துல எல்லோருமாக ஒன்று கூடி ஒரு மகான், நம்மை பொறுத்தவரை நாம் இந்த ஊர் சாதுலியா தரீக்காவுடைய ஒரு ஒரு கோட்டையாக, ஒரு அடிப்படை இடமாக இன்று நாடு முழுக்க பல தரீக்காக்கள் காணப்பட்டாலும், சாதுலியா, காதிரியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா, பெரும்பாலும் உள்ள தரீக்கத்துகள் இவைகள் தான். சிஸ்தியா கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படுகிறது. அப்படியான தரீக்கத்துகள் இருந்தாலும் இன்று நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாதுலியா தரீக்கா என்று வரும்போது, இலங்கையிலே அதனுடைய அடிப்படை தாவியாவாகிய உம்மு தவாயா கொழும்பிலே காணப்படுகிறது, அதனை தொடர்ந்து அவ்வல் தாவியா காணப்படுகிறது. கொழும்பிலே அவ்வளவு தாவியாக்கள் இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சீனங்கோட்டையை மக்கள் பேசியே ஆகுவார்கள். நான் இந்த ஊரில் இதை வந்து சொல்வது அல்ல, இந்த ஊரில் உங்களுக்கு முன்னால் நல்லவனாக ஆகிக் கொள்வதற்கோ என்னை புகழ்வதற்கோ நான் சொல்வதல்ல, அது நீங்களே காதுகளிலே கேட்டிருப்பீர்கள். இன்று அந்த அளவுக்கு சாதுலியா தரீக்கா எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் சீனங்கோட்டை ஒரு முக்கியமாக சாதுலியா தரீக்காவுடைய ஒரு இடமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பேசப்படுவதற்கு காரணங்களில் ஒன்றுதான் இங்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள், இங்கு இருக்கக்கூடிய ஆசை மிக்கவர்கள், தரீக்காவிலே இருக்கக்கூடிய மஹப்பத்துக்குரியவர்கள், இந்த தரீக்காவிலே இருக்கக்கூடிய மஷாயிகுமார்கள் மீது, ஷைகுமார்கள் மீது கொண்ட பற்றும் பாசமும் இரக்கமும். பிள்ளைக்கு ஒரு மீன் குட்டி போட்டு அது தொட்டியிலே இருக்கும் போது மீன் குட்டிக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க தாய்க்கு அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பிறந்து வளர்ந்து ஓரளவு வயது வரும்போதே ஹலராவிலும் இங்கே இருக்கக்கூடிய முருதா மஜிலிசும் ஏனைய மஜிலிசுகளிலும் அவர்கள் காணப்படக்கூடிய காரணம், உங்கள் ஊருக்கு விசேஷமாக சாதுலியா தரீக்காவுடைய மஷாயிகுமார்களுடைய துஆக்கள் இருக்கிறது. இன்றைய நாளிலே விசேஷமாக ஞாபகப்படுத்தக்கூடிய மகான்,
கலாநிதி முஹம்மது அல் ஃபாசி பின் அஷேக் முஹம்மது இப்ராஹிம் அல் ஃபாசி அல் மக்கி அஷாதுலி ரழியல்லாஹு அன்வர்கள் இன்று இவர்கள் யார் என்பது நம்முடைய பிள்ளைகள் கண்டிப்பாக தெரிய வேண்டும். இந்த ஊர் மக்களுக்கு பரக்கத்து வருவதற்கு இவர்கள் ஒரு முக்கிய காரணம். ஷாதுலியா தரீகா இலங்கை நாடல்ல, இந்தியா அதே போல இருக்கக்கூடிய மிசிறி மொரோக்கோ இது போன்ற பல நாடுகளிலே இவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்திலே நேரடி பரம்பரையிலே பிறந்த இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவுலாதுர் ரசூல் அஹ்லுல் பைத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பம் மௌலானா சையீது என்ற அந்த புனிதமான ஃபாசி குடும்பத்திலே தான் ஷேகுனா டாக்டர் முஹம்மது அல் ஃபாசி பின் அஷேக் முஹம்மது இப்ராஹிம் ஃபாசி அல் மக்கி அஷாதுலி ரழியல்லாஹு அன்னவர்கள் பிறக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஷாதுலியா தரீகாவிலே எத்தனையோ மஷாயிகுமார்கள் இருந்தார்கள், எத்தனையோ மஷாயிகுமார்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் எங்கள் ஃபாசி நாயகத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அறிவிலே ஒரு முத்தாக அவர்கள் காணப்பட்டார்கள், அறிவிலே ஒரு சிறந்த மகானாக காணப்பட்டார்கள். ஒரு குதுபாக ஒரு வழியாக இறை நேசராக அவர்கள் இருப்பதுடன் அறிவிலே ஒரு சிறந்தவராக காணப்பட்டார். அந்த காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள், சவுதியிலே வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் இவர்களை எந்த அளவுக்கு என்றால் உலக ரீதியாக, உலக ரீதியிலே இவர்களை எல்லாம் முக்கியமான சட்ட ரீதிகளிலே, அதே போல முக்கியமான மார்க்கம் சம்பந்தப்பட்ட உலக இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட விடயங்களிலே கூட ஃபாசி நாயகத்தை நுழைத்திருக்கிறார்கள். பெருமொரு ஆலிமாக, பெருமொரு அறிஞராக சொல்ல போனால் ஷாதுலியா தரீகாவிலே தலைவராக ஃபாசி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, இவர்கள் தான் ஒரு சிறந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலே பிறந்தவன், அதனால் எனக்கு அல்லாஹ் அறிவை தருவான், அதை தருவான், நான் பேசாமல் இருந்து விடலாம் என்றெல்லாம் யோசித்தது கிடையாது. அசகருக்கு சென்றிருக்கிறார்கள், அசகரிலே படித்திருக்கிறார்கள், மாணவராக இருந்திருக்கிறார்கள். அபுல் ஹசன் சாதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றுதான், தன்னுடைய தரீகத்திலே உலமாக்கள் உருவாக வேண்டும், தன்னுடைய தரீகத்திலே நிறைய உலமாக்கள் இருக்க வேண்டும். அந்த ஆசையின் வெளிப்பாடோ என்னவோ, ஷாதுலியா தரீகாவிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் ஃபுகஹாக்கள் முஃபஸ்ஸிரீன்களை எடுத்து பார்த்தால் ஆடி போய்விடுகிறது. ஒருத்தரும் தேவையில்லை. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தரை சொன்னாலே போதுமானது. இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆசையை போலவே அவர்களுடைய குடும்பங்களிலே வரக்கூடிய அந்த அவர்களுடைய தரீகத்தை தாங்கி வரக்கூடிய ஷேகுமார்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான இந்த மார்க்கத்தை, இந்த அறிவை படித்த ஞானிகளாக, பட்டம் பெற்றவர்களாக, உயர் பட்டங்களை பெற்றவர்களாக, சாதாரண பட்டங்கள் அல்ல பெரும் பட்டங்களை பெற்றவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அசுகரிலே சென்று இவர்கள் கலாநிதி பட்டத்தை முடிக்கிறார்கள், கலாநிதி படிப்பை முடிக்கிறார்கள். மிஸ்ரிலே காணப்படக்கூடிய அசுகர் யூனிவர்சிட்டிக்கு சென்று அங்கே இவர்கள் கலாநிதி பட்டத்தை முடிக்கிறார்கள். கலாநிதியை முடித்ததன் பின்னால் சொல்ல போனால் அங்கு அவர்கள் கலாநிதியாக மாறினாலும் பின்னால் இவர்கள் பல நாடுகளுக்கு உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஷாதுலியா தரீகாவுக்கு ஷைகாக மாறும் போது எந்த ஊருக்கு போய் கலாநிதியை படித்து முடித்தார்களோ அங்கிருக்கக்கூடிய ஷாதுலியாக்களுக்கும் இவர் தலைவராக காணப்படுகிறார். எந்த ஊருக்கு படிக்க முடிக்க போறாங்களோ, படிக்க போறாங்களோ, அந்த ஊரும் சேர்த்து தான் தலைவராக மாறிவிடுகிறார். நம்ம ஊர்ல படிச்ச ஒருத்தர், நம்ம ஊருக்கு வந்து படிச்ச ஒண்ணுமே தெரியாதவன் படிச்சு எங்கட ஊருக்கே அவர் தலைவராக மாறிட்டாரு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடி, நம்ம ஊருக்கு வந்து படிச்சவரா, நம்ம ஊர்ல இருந்தவரா, அவரா நம்ம தலைவர். ஆம், அசுகரிலே சென்று படித்து சொல்ல போனால் இந்தியா, இலங்கை, மொரோக்கோ, மிசிறு இது போன்ற உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஷாதுலியா தரீகாவை சார்ந்த இடங்களும் இஹ்வான்களுக்கும் ஹலீஃபாக்களும் ஹலீஃபத்துல் குலபாக்களுக்கும் முகத்தமீன்களுக்கும் தலைவராக ஃபாசி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். மட்டுமல்ல, வரலாற்றிலே ஃபாசி நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல ஞாபக சக்தியுடையவராக, நான் சொன்னேன் அறிவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். ஷாபி இமாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இமாம் மாலிக் இமாம் இடத்திலே மாணவராக இருந்தார்கள். மாலிக் இமாம் இடத்திலே மாணவராக இருந்தாங்க. ஷாஃபி இமாம் மாலிக் இமாம சந்திக்க போனாங்க. இங்க விஷயத்துக்குள்ள வர அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குது. ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் இடத்துல பாடம் படிக்க போனாங்க. உலகத்தில் முதலாவது பதியப்பட்ட எழுதப்பட்ட ஹதீஸ் கிதாபு முஹத்தா, பெரிய கிதாபு, இன்றும் நம் கைகளிலே அது காணப்படுகிறது. முஹத்தா மாலிக், மாலிக் இமாமுடைய முஹத்தா. இந்த முஹத்தாவை இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் மாலிக் இமாம்கிட்ட வாங்கி எடுத்துட்டு போனாங்க. இரவுல அதை அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை முழுசா மனப்பாடமாக்கினான் இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு அன்ஹு. ஷாஃபி மதுஹபிலே இந்த தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஷாஃபி இமாம் முஹத்தாவை முழுசா பாடமாக்கினாங்க. ஃபாசி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்களும் அந்த முஹத்தாவை மனனம் செய்திருந்தார்கள். முஹத்தா என்ற ஹதீஸ் கிதாபை முழுமையாக மனனம் செய்திருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு வந்த ஷைகுமார்கள் எல்லோரும் சாதாரண குன்றிய சின்ன அறிவு அடைத்தவர்கள் அல்ல. வரலாற்றை தேடி பாருங்கள், பெரும் அறிவு கடல்களாக ஞானிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். மாறுதட்டி சொல்லலாம், எங்கட ஷைகுமார்கள் இந்த அரவரை படிப்பை படித்த ஷைகுமார்கள் அல்ல. எல்லா தரீகாக்கள்லையும் வரக்கூடிய ஷைகுமார்கள் அவ்வாறுதான், ஞானிகளாக அறிவு கடல்களாக இருந்திருக்கிறார்கள். முஹத்தாவை முழுமையாக மனனம் செய்து முடிச்சிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு யாருமே இல்லை சிறுலங்கால முஹத்தா பாடமான உத்தர காட்ட முடியாது சிறுலங்கால. அந்த முஹத்தாவை, அதாவது இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது எழுதப்பட்டது புகாரியோ முஸ்லிமோ நசாயியோ திருமதியோ அல்ல, முதலாவது எழுதப்பட்டது முஹத்தா. அந்த முஹத்தாவை இவர்கள் மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள். வரலாற்றிலே பதியப்பட்ட சாதனைகளில் பாசி நாயகத்துடைய சாதனைகளில் ஒன்றுதான் ராபிதத்துல் ஆலமில் இஸ்லாமி என்பது இன்று உலகம் அறிந்த ஒரு அமைப்பு. அதிலே தலைவராகவும் காணப்பட்டிருக்கிறார்கள். சும்மா அத்தர சேக் பண்ண மாட்டாங்க. அகமது மூலை பயம் பண்றார், அதனால தலைவராக்கிறோம். வேண்டா, பயான வச்செல்லாம் தலைவராக்க முடியாது, பேச்சாற்றலை வச்சு தலைவராக்க முடியாது. பேச்சு இருந்ததுனால அறிவாளி என்று சொல்லிவிட முடியாது. பேசுறது எல்லாரும் பேசலாமே, ஒரு கிளிக்கு கூட சொல்லி கொடுத்தா பேசுமே. அதனால அறிவாளியா? கிளி அறிவா? கிளிக்கு அறிவு இருக்கிறதா? பேச்சை வைத்தல்ல, இன்று உலகமே அவரை ஒரு அமைப்பின் தலைவராக ஆக்குறாங்கண்டா. எவ்வளவு அறிவு படைச்சிருப்பாங்க, யோசிச்சு பார்க்கணும். அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள், படித்திருப்பார்கள், ஒரு ஞானியாக அவர்கள் ஆகி இருப்பார்கள். சூதி அரசாங்கம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்ததுதான். அங்க இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது தசவுஃப் ரீதியாக போகக்கூடியவங்களுக்கு இடம் ரொம்ப கம்மி, இடம் கொடுக்கறது ரொம்ப குறைவு. என்ன சொன்னா அவங்களெல்லாம் ஒரு ஓரமாக தட்டக்கூடிய காலம். ஃபாசி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு அறிவாளியாக, எந்த அளவுக்கு ஞானம் படைத்தவராக, விளப்பம் உள்ளவராக, குர்ஆன் ஹதீஸுக்கு விளப்பம் உள்ளவராக இருந்தார் என்றால், அவருடைய வரலாற்றில் எழுதப்படுகிறது மக்காவிலே இன்று கூட இருக்கக்கூடிய இமாம்கள், மக்கா மதீனாவுடைய இமாம்கள், ஹரமைனுடைய இமாம்கள், இவங்க தரிசு நடத்துவாங்க. நானும் பார்த்திருக்கிறேன், தரிசு நடத்துவாங்க. அந்த தரிசுல நிறைய பேர் விருப்பமானவங்க போய் உட்காருவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடியவைகள் எல்லாம் நவீனமாக, நவீன கொள்கைகள் எல்லாம் சொல்லிக்கப்படக்கூடிய இந்த காலத்திலே, அந்த காலத்திலே ஃபாசி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் மக்காவிலே நியமிக்கப்பட்ட, அதாவது தரிசுக்காக பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக, குர்ஆன் ஹதீஸுடைய வளப்பத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களில் ஒருவராக காணப்பட்டார். வேறொன்னும் தேவையில்லைங்க, மக்காவில் ஒருத்தர் தரிசுல போய் உட்கார வைக்கிறேன்டாரு, அது என்னங்க, அதை விட ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் சொல்றதல்ல, உலகம் அவரை செலக்ட் பண்ணியது, உலகம் அவரை ஒரு அறிஞராக ஏற்றுக்கொண்டது. அப்ப அவங்க ஹலராவை செய்யலையா, திக்ர செய்யலையா, தசவுஃப சொல்லலையா, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனால் உலகமே அவர்களை மறுக்க முடியாமல் இருந்தது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிலைமையில் அவர்கள் காணப்பட்டார்கள். நம்ம நிறைய பழைய போட்டோக்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். எங்கட நாட்டுக்கு பல தடவை வந்திருக்கிறார் ஃபாசி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள், பல தடவைகள் வந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இலங்கை, யமன், மொரோக்கோ, அல்ஜீரியா, தூனிஸ், மிசரு, இந்தியா, சூடான், லிபியா,
இது போன்ற பல நாடுகளிலே இருக்கக்கூடிய பல இடங்களிலே இவர்கள் தன்னுடைய உபதேசங்களை, தன்னுடைய மார்க்க போதனைகளை, இஸ்லாமிய சட்டங்களை, அதாவது இன்று உலகத்திலே தசவுவுடைய அவசியம், மக்களை பண்படுத்தும் முறைகள், இவைகள் எல்லாவற்றையும் உலகத்திலே அழகாக அழகாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த ஊர்ல வந்து வாலிபர் ஹலரா ஜமாத்தன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊர்ல இந்த வாலிபர் ஹலரா ஜமாத்தன்றது அந்த காலத்தில் இருந்து இருக்குது. அந்த வாலிபர் ஹலரா ஜமாத்துக்கும் டாக்டர் ஃபாசினாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுக்கும் சம்பந்தம் இருந்திருக்கிறது. நிறைய போதனைகள் செய்திருக்கிறார்கள், உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள். அதனாலவோ என்னவோ நான் வந்தத்தோட சொன்னாங்க, இன்றைய நாளில் இன்றைய ஃபாசினாயத்துடைய கந்திரிய வாலிபர்கள் ஒரு டீமே வந்து நாங்களே செய்வோம்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு முழுமையாக கஷ்டப்பட்டது அவங்க தானாம். எல்லா வாலிபரும் முன் வந்து செஞ்சிருக்கிறாங்க. வாலிபர் ஹலரா ஜமாத்தோட அவங்க இருந்த அவங்களோட துவாவும் அவங்களோட சம்பந்தமும் என்னவோ இன்றைய நாள் எல்லா வாலிபர்களையும் இந்த கந்தூரிக்காக இயக்க வைத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இன்றைய அவங்கள கந்திரியை செய்யறதற்காக வேண்டி எல்லா வாலிபர்களும் முன் வந்து தாங்களே எல்லா வேலைகளையும் செய்து முடித்து வரும்போதே வளமையாக இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு வாலிபர்களே எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க, எல்லாருத்தையும் கஷ்டப்பட்டு செய்யறாங்கன்னா இந்த வாலிபர்களோட, வாலிபர் ஹலரா ஜமாத்தோட பாசி நாயகத்துக்கு அந்த டைம்ல இருந்து சம்பந்தம் இருக்கிறது. மட்டுமல்ல, 1994 காலப்பகுதியில பாசி நாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்களை ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு குரூப் போயிருக்கிறாங்க. போன நேரத்தில் அவங்களை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்ச நேரத்தில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த வருடம் உங்களுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் கிடைத்திருக்கிறது. அரஃபா நாளில் ஜும்மாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள் ஜும்மா நாளாக வரும், ஹஜ்ஜுல் அக்பர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் மக்காவில், அதாவது அரஃபா மைதானத்தில் நாளை ஹுத்பா பிரசங்கம், அதாவது அரஃபா மைதானத்தில் வெள்ளிக்கிழமை நாள் ஹுத்பா ஓதணும், அதான் ஹஜ்ஜுல் அக்பராக வர்றது. அன்றைய நாளில் ஹுத்பா பிரசங்கம் செய்ய இருக்கக்கூடிய இமாம் வந்து ஃபாசி நாயகத்துக்கிட்ட வந்து எனக்கு துஆ செய்யுங்க என்று சொல்லிவிட்டு செல்வதாக ஃபாசி நாயகம் இங்கிருந்து போனவங்கள்ட்ட சொன்னாங்களாம். மக்கா இமாமு ஹுத்பா ஓத முன்னால வந்து எனக்கு துஆ செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னா எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க என்றதை யோசிச்சு பார்க்கணும். மட்டுமல்ல, இங்க இருக்கிற நிறைய வயசாளிகள் இருக்கிறாங்க, கண்ணால கண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு அவங்கள பேரை சொல்லும் போதே வயசாளியை சிலர கண்ணீர் படிச்சு அழுதுருவாங்க. ஏன்னா நேரடியாக கராமாத்துகளை கண்ணால் கண்டிருக்கிறார்கள், ஒரு குத்துபை கண்ணால் கண்டிருக்கிறார்கள். அதனாலதான் சொல்லப்படுது அவங்களோட வரலாற்று செய்தியில, இவங்க இலங்கைக்கு வந்த நேரத்தில் உம்மு சாவியாவில் இவங்க பயம் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியும், இருந்தாலும் இன்றைய நாளில் சொல்லணும், அவங்கள பற்றி சொல்லும்போது சொல்லித்தான் ஆகணும். முஸ்தாவியாவில் இவங்க உபதேசம் பண்ணும்போது அவங்களுக்கு பக்கத்தில் ஷேக் அப்துல் காதிர் ரஹமத்துல்லா இலை கண்டவங்களும் அவங்கள மகன் லாஃபிருல் மதனி இவர்கள் ரெண்டு பேரும் கூட உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே இவங்க உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் பயானை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே கூடுதலாக ஒரு சேரு இல்லை, கூடுதலான ஒரு சேரு இல்லை. இப்ப திடீரென்று பயம் பண்ணி கொண்டிருந்த வாசிநாயகம் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் இப்பொழுது நம்முடைய கலீமத்துல் குலபாவாக இருக்கக்கூடிய அப்துல் ஹமீத் பஹிஜி ஹசரத் கிட்ட பயான நிப்பாட்டி போட்டு ஒரு சேர் ஒன்று எடுத்துட்டு வாங்களே அப்படின்றாங்க. யாருக்கு சேரு யாருக்கும் தெரியாது, சேர் கொண்டு வந்து போடப்படுகிறது. ஏன்னா எல்லாரும் பெரியவங்க தான் சேரில் இருக்கிறாங்க. இப்ப இங்க ஒரு சேரு தேவை, சேரை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னாங்க. யாருக்குமே வழங்கல, இது யாருக்கு சேர் போடுறாங்கன்றது வழங்கல. பயான் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்குது பாசிநாயகத்தில். பயான் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கும் போது திடீர் என்று உடனே என்ன செய்யறாங்க, பயான் வைத்துக் கொண்டிருக்கும் போது அப்படியே அவங்க எழும்பி நிற்கிறாங்க. எல்லாரும் பார்க்கறாங்க, ஏன் எழும்பி நிற்கிறாங்க என்று பார்க்கும் போது கெச்சிமலை ஷேக் ஹம்சா இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு உள்ள வராங்க. அப்ப யாருக்கும் தெரியாது அவங்க வாராங்க என்றதும் தெரியாது. ஷேக் நாயகம் அவர்களுக்கும் முன்னறிவிப்போ எதுவோ செய்யப்படல. எல்லோரும் ஆச்சரியத்தோட இருக்கிறாங்க. நேர வாராங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு சலாம் சொல்லி கொண்டு அவங்கள அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியணும் என்னன்னு சொன்னா, அட அவங்க வாரது இவங்களுக்கு, இதுதான் குத்துபு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுக்கிறான், மறைமுகமான அறிவை கொடுத்திருக்கிறான். அப்படியான ஒரு மகான் தான்
ஷேக் பாஸ் நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நினைக்கும் போது நாம் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும். அந்த மகான் எல்லாம் எங்கட ஊர்களுக்கு வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு முன்மாதிரிகளாக நல்லவர்களாக காட்டி தந்திருக்கிறாங்க என்று இருக்கும் போது நாம் எப்படி பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, நாம இருக்கக்கூடிய தரீக்கத் இருக்கிறதே, எங்கட தரீக்கத்து சாதுரியா தரீக்கத். இந்த சாதுரியா தரீக்கத்தை தாண்டி உலகத்தில் எதை எவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அது எனக்கு திடீரென்று ஒரு விளப்பம் வருது, உங்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு விளப்பம் வருது, அதெல்லாம் எடுத்துடாதீங்க. நான் திடீரென்று கிளம்பி நான் இந்தியிலிருந்து சேகு அப்படி இந்த நான் கிளம்பினாலோ நீங்க கிளம்பினாலோ யாரு வந்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய பாதையை நழுவ விட்டு விடாதீர்கள். உலகத்தில் நல்லா உண்ட விளங்கிக் கொள்ளுங்க, இவங்கெல்லாம் மார்க்கத்துடைய விளப்பங்கள் இல்லாமல் உலகத்திலே கை வைத்தால் அவனுக்கும் கேடு உலகத்துக்கும் கேடு. உலக விஷயத்தில் கை வச்சா இவன் ஒருவன் மார்க்கத்துடைய முழுமையான விளப்பம் இல்லாமல் மார்க்கத்துடைய சட்டங்களை ஆராய்ச்சி செய்ய போனால் மார்க்கத்துக்கும் கேடு அவனுக்கும் கேடு. மார்க்கத்துக்கு ஒருபோதும் கேடுவார் இல்ல, இவனால மார்க்கத்துக்கு கெட்ட பேர். இன்றைக்கி நல்லா விளங்கிக்கோங்க, வாலிபர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு உலகத்தில் எங்களோட சேர்ந்து கொள்ள நிறைய பேருக்கு ஆசை. ஒரு பக்கம் வழிகட்ட ஷியாக்கள் தடமாறி திரியிறானோ, எங்களை சரி வந்து இவனோட பூந்து கொள்ளணும் என்று. ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, உலகத்தில் இந்த போலி வாரது எல்லாத்துலேயும் இருக்கும். ஒரு மாத்திரை டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 வருஷம் நல்லா வந்துச்சு, 11வது வருஷம் அவுக்குள்ள ஒரு போலி வரும். செருப்பு நல்ல செருப்பு வந்துச்சு, 5 வருஷம் வந்துச்சு, 6வது வருஷம் அவுக்குள்ள போலி செருப்பு வரும். அதே பிராண்ட் அதே மாதிரி இருக்கும், ஆனால் அது போலி, நம்பாதீர்கள். இது எல்லாவற்றிலும் நுழைந்தது. சொல்ல போனால் அல்லாஹ் விஷயத்திலே வந்திருக்குது. ஃபிரோன் என்ன சொன்னான், அன ரப்புக்கும் உள்ளாலா, நான் தான் ரப்புன்றாங்க, போலி ரப்பு, போலி நபி. 30 லட்சம் போலி நபிகள் உருவானாங்க. அதே போல எங்கட தரீக்காக்களுக்குள்ள போலி தரீக்காக்கள் உள்ளே வர நினைக்கும், நாங்க தான் அதற்கு கேடயமாக இருந்து காப்பாத்தணும். அதை வச்சதினால அல்லது ஒரு சிலர்கள் நாங்களும் தரீக்கத்து தான் அப்படி என்று சொல்லிட்டு உலகத்தில் மோசமான கெட்ட கொள்கைகளை பரப்புறதாக இருந்தால் அதற்கும் தரீக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால இது கட்டு போகாது, இது நல்லது, இது பாதுகாக்கப்பட வேண்டியது, இது உயர்ந்தது, இதை யாராலும் கெடுக்க முடியாது. ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கிறான், எங்கட மஜ்லிஸுக்குள்ள எங்கடா வந்து பூர்றேன். இன்னும் ஒரு கூட்டம் தங்களுக்கு மார்க்கத்துடைய அழிப்பைய முழுசா சொல்ல முடியாது, குர்ஆன்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது, ஹதீஸ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது, ஆனால் எங்களுக்கு ஞானம் வருகிறது. என்ன ஞானங்க? ஞானம்ன்றது என்ன? டேங்கில இந்த ஸ்டோக்லிக்கிற தண்ணியாது, டேப்ப போட்டதோட வாரத்துக்கு. எந்த அறிஞர்கள், பாசிநாயகமோ அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய எங்கட ஷேகு சஜ்ஜாதாவோ யாராவது உங்கள்ட்ட வந்து ஏதாவது ஞான பேச்சுகளோ உங்களுக்கு புரியாதவைகளையோ தெரியாதவைகளையோ சொன்னாங்களா? ஒரு காலமும் சொல்ல மாட்டார்கள். தெளிவான நல்ல விளக்கங்களை உங்களுக்கு தந்து உங்கள் உள்ளங்களை பண்படுத்துவார்கள். இது இபாதத்து இல்லாமல் ஒரு பக்கம், வணக்க வழிபாடுகள் இல்லாமல் ஒரு பக்கம், அறவே ஞானம் இல்லாமல், அறிவு இல்லாமல், மார்க்கத்துடைய விளப்பும் இல்லாமல் எனக்கும் ஞானம் வருது என்றா நான் சொன்ன தெரியுமா? எங்கடதுக்குள்ளதான் எல்லாரும் நுழைய காத்திருக்கிறானும், கதவு திறந்து வச்ச மாதிரி. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தரீக்காக்களை பாதுகாக்க வேண்டும். அதனால் நம்முடைய தரீக்கத்துக்குள்ள நானும் தரீக்கத்து தான் என்று வழிகேடர்களோ வழிகட்ட கொள்கைகளோ நுழைய பார்த்தால் அவன் மாத்திரம்தான் வழிகாடவன் என தவிர தரீக்கா வழிகேடானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு பாசிநாயகம் ரழியல்லாஹு அன்ஹுவர்களுடைய புனிதமான இந்த உருஸ் மஜ்லிஸிலே, இந்த புனிதமான வைபவத்திலே இவர்கள் எல்லாம் இங்கே வந்தார்களோ, இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, இன்றைய நாளிலே இந்த வாலிபர்களை கண்டிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டும். மிக கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்த அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எல்லாம் அறிவிலே சிறந்தவர்களாக, புத்திஜீவிகளாக, எங்கள் ஊர்களில் எதிர்கால தலைவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கி அருள வேண்டும், அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி என்னென்ன எண்ணங்களுடன் அந்த வாலிபர்கள் இந்த வேலைகளிலே இறங்கினார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிந்து புனிதமான பாசிநாயகம் ரழியல்லாஹு அன்ஹுவர்களை ஞாபகப்படுத்த பள்ளியிலே இடமில்லாமல் வெளியிலே நின்று காப்பது போல
நாளை மறுமை நாளிலே இன்ஷா அல்லாஹ் அவர்களையும் எங்களுடைய சாதுலியா தரீக்காவுடைய என்ன தரீக்காவுடைய மஷாயிகுமார்களை சந்திக்கக்கூடிய புனிதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கட்டுமாக. நம்முடைய பிள்ளைகள் அனைத்தையும் பொறுத்தருள்வாயாக. நம் அனைவர்களுடைய நோய்களையும் லேசாக்கி வைப்பாயாக. கஷ்டங்களை, கடன்களை, பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக. புனிதமான முறையிலே இந்த துனியாவிலே வாழ்ந்து புனிதமான முறையிலே இஸ்லாத்துக்கு பணி செய்து, சுன்னத்துவல் ஜமாத்துக்கு பணி செய்து, தரீக்கத்துரிய மஷாயிகுமார்களை அன்பு வைத்து, உலகத்திலே நம்மை வைத்து, யா அல்லாஹ் நீ என்னென்ன தேவைகளை எல்லாம் உலகத்திலே நாடி இருக்கிறாயோ அவைகள் அனைத்தையும் நம் மூலமாக நிறைவேற்றி நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம அலா கைர் கல்கி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.